நீர் சேர்க்கப்பட்டு தான் OH- இத்தனை உருவாகுது அப்ப அதுல ரெண்டு நீர் மூலக்கூறு சேர்க்கப்படும் அப்ப ZN OH 4 2- ரெண்டுல ஒரு விளைவு இங்க குறிப்பிடலாம் ஆகவே நான் OH- இத்தனை குறிப்பிடுறேன் அப்ப என்ன வரும் NA2 ZN OH 4 இந்த விளைவு இங்க பெறப்படும் அதோட இங்க நீர் மூலக்கூறு சேர்க்கப்பட்டு ஒட்சி அன்னைனாக இருந்தா இதுக்கு பதிலாக நீங்க என்ன குறிப்பிடுவீங்க விளைவு Na2ZnO2 H2O ரெண்டு நீர் மூலக்கூறு ஏற்றமடை H2O அந்த ரெண்டு நீர் மூலக்கூறு என்ன செய்யுது அதுக்குள்ள சேர்ந்து தான் OH- இத்தனை ரைட் அப்ப இந்த இடத்துல தாக்கம் அதுக்கு ஏற்ற மாதிரி சமப்படுத்தலாம் இந்த தாக்கத்தை சமப்படுத்துற மெத்தட் எப்படின்னா இங்க உருவாகிற இந்த சிக்கல் அயன் சேர்வையே இங்க எல்லாம் பார்த்து சமப்படுத்தணும் சிக்கல் அயன் சேர்வையில் உள்ள அணுக்களை சமப்படுத்துறது கூடாக இந்த தாக்கத்தை சமப்படுத்தணும் சோடியம் 2 ரெண்டு எண்ணெய் ஜெட்டன் 1 ஹைட்ரஜன் 4 ரெண்டு வந்து இன்னும் ரெண்டு வரணும்னா ஒரு H2O சேர்க்கணும் ஓகே இப்போ அடுத்தது ZnO ஈரியல் குடையிலிருந்தா காரத்துடைய தாக்கம் எழுதணும் அமிலத்துடைய தாக்கம் எழுதணும் அது எழுது சரியா ZnO ஈரியல் ZnO ஈரியல் குடையிலிருந்தா ஈரியல் குடைய ஆக்சைடு அப்படி இருந்தா காரத்துடைய எழுதுறது அமிலத்துடைய தாக்கம் எழுதுறது ஆகவே ZnO அமிலத்தோட தாக்கம் எழுதுறது அயனான HCl ஓட தாக்கம் எழுதுனா ZnCl2 கரைசல் plus H2 gas H2O sorry plus H2O right இப்படி விளைவு ஓகே உதாரணத்துக்கு காட்டிருக்கேன் இதே போல் அலுமினியம் ஆக்சைடு KOH கரைசலோட தாக்கம் அடைந்து வெச்சுக்கோ KOH கரைசலோட அலுமினியம் ஆக்சைடு தாக்கம் அடைகே அலுமினியம் ஆக்சைடு ஒரு ஈரியல் தன்மையா அது தாக்கம் அடைகே அப்ப அதுக்குரிய விளைவு KAO2 plus H2O அல்லது இந்த ரெண்டுக்கு பதிலாக KAlOH4 இப்படி தான் குறிப்பிடுவோம் KAlOH4 என்ற விளைவு குறிப்பிடுவோம் ஆகவே இந்த தாக்கத்தின் சேர்வையை வைத்து தான் சமப்படுத்துறது பொட்டாசியம் 1 அலுமினியம் 2 அப்ப ரெண்டு மூலக்கூறு சேர்ப்பும் ரெண்டு பொட்டாசியம் அலுமினியம் 2 வந்து ரெண்டு சேர்ப்பு அணுக்களை வச்சு கொண்டு சமப்படுத்துகிறோம் இது ஒட்சியத தாக்கத்தில் தாக்கம் இல்லை ரைட் கண்டறிதல் முறையில சமப்படுத்திக்கொண்டு போகலாம் சரி சரிபார்த்தல் முறை ரைட் ரெண்டு பொட்டாசியம் ரெண்டு அலுமினியம் ரைட் ஓகே ஆக்சிஜன் 4 இங்க 4 வந்துச்சு அப்ப இங்க இதுல H2O தேவைப்படா H2O ஹைட்ரஜன் 2 ஒரு H2O குறிப்பிடு 4 ஆக்சிஜன் Al2O3 சரியா அலுமினியம் ஆக்சைடா Al2O3 சரி Al2O2 Al2O3 ரைட் ஓகே அலுமினியம் ஆக்சைடு இது ஆக்சிஜன் 3 அதுக்கு ஏற்ற மாதிரி சமப்படுத்தும் 5 ஆக்சிஜன் 4 வந்து 2 ஹைட்ரஜன் ஓகே இதே மாதிரி அலுமினியம் ஹைட்ரோக்சைடு அலுமினியம் ஹைட்ரோக்சைடு ஒரு ஈரியல் குடையுது இதை வந்து NaOH கரைசலோட தாக்கம் அடையுது எப்படி விளைவு என்ன விளைவு ஈரியல் குடைய ஆக்சைடு ஹைட்ரோக்சைடு ஆக்சைடு ஹைட்ரோக்சைடு தாக்கம் அடைந்தா ஒட்சி அன்னைன் அல்லது OH- இத்தனை இதுக்கு நாம OH- இத்தனை எழுதுவோம் அப்ப NaAlOH4 OH- இத்தனை விளைவு பெறப்படும் அப்ப NaAlOH4 OH- இத்தனை விளைவு இந்த அலுமினியம் 1 சோடியம் 1 OH 4 சரியா வருது நீர் மூலக்கூறு தேர்வு சரியா ஒட்சி அன்னைன் அல்லது நீர் மூலக்கூறு சமப்படுத்து இதே மாதிரி பெரிலியம் ஆக்சைடு அதுவும் என்னது ஈரியல் குடை அப்ப ஈரியல் குடை ஆக்சைடு தாக்கம் அடைஞ்சா அதுல OH- சிக்கல் அயன் அல்லது அதுல ஒட்சி அயன் இதுக்குரிய OH- சிக்கல் அயன் எழுத தெரியும் சரியா Na2BOH4 எப்படி அதுல இது வரும் ஒட்சி அயன் BO2 2- ஆக்சிஜன் ரெண்டுனா ரெண்டு H2O சேர்க்கப்படும் ரெண்டு H2O சேர்க்கப்பட்டால் அதுக்குரிய ஒட்சி OH- சிக்கல் அயன் BOH4 2- இந்த OH- சிக்கலை பெறப்படும் ஓகே அது வேண்டும் மைனஸ் சேர்வை வெச்சு சமப்படுத்தி கொடுக்கலாம் நீங்க ரைட் இப்போ குரோமியத்துக்குரிய ஹைட்ரோக்சைடு CrOH thrice ஒரு ஈரியல் குடி அப்படி இது கரெக்ட்டா இத ஈரியல் குடி சொல்றதுக்கு என்ன செய்யணும் அமிலத்தோட தாக்கம் எழுதணும் காரத்தோட தாக்கம் எழுதப்படணும் ரைட் ஆகவே இவரத்தை அமிலத்தோட இருக்கு தாக்கம் எழுதினா
ஒரு ஐதான HCl அமில கரைசலோட தாக்கத்தை எழுதுவோம். எழுதப்பட்ட விளைவு ஐதான HCl அமிலத்தோட தாக்கம் எழுதுவோம். எழுதப்பட்ட விளைவு CrCl3 கரைசல் பிளஸ் H2O இந்த விளைவு குறிப்பிடலாம். ஓகே, அடுத்த விளக்கம் வந்து இதுக்குரிய காரத்துடன் தாக்கம். ஒரு வன் கார நீர் கரைசல் NaOH நீர் கரைசலுடன் தாக்கம் CR3+ CR3+ நீங்க ஒக்சியன் 9 இப்படி எழுதுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே பார்த்திருக்கீங்க ஒக்சியன் 9 விளைவுல எப்படி குறிப்பிடுறன்னு சொல்லி விளக்கங்களை கிளியரா பார்த்திருக்கீங்க. ஏற்கனவே வீடியோவுல பார்த்திருக்கீங்க சரியா? வீடியோ 17ல பாருங்க. எஸ்டோ பிரசாயின் நோ காணி வீடியோ வீடியோ 17ல பாருங்க. ஓகே, அப்ப இதுக்குரிய ஒக்சியன் 9 இரண்டு ஒக்சனை சேர்த்து எழுதலாம் அல்லது மூன்று ஆக்ஸிஜன் சேர்த்து CrO3 3- என்று குறிப்பிடலாம். முதல்ல ஓகே எதை குறிப்பிட்டாலும் மூன்று தான். ஓகே, நான் 3 3 சேர்க்கப்பட்டா Na3 CrO3 H2O நீர்தான் வருது. ஆக்சைடு ஹைட்ராக்சைடு பங்காரத்தில் தாக்கம் அடைஞ்சா ஒக்சிஜன் அல்லது OH- க்கள நீர்தான் பெறப்படும். ஈரியல்க்கு உலோகங்கள் தாக்கம் அடைந்தா ஹைட்ரஜன் வாயு பெறப்படும். சரியா? sp plus 5 குறிய oxy anion நாம நேரத்துல சொல்லிருக்கோம். இங்க oxy anion எழுதும்போது பிள்ளைகள் என்ன செய்யப்படணும்? boron phosphorus arsenic antimony இப்படியான மூலகங்களுக்கு oxy anion போ மேலதியமாக ஒக்சனை சேர்த்து தான் oxy anion களை நாம எழுதப்படணும். ஆகவே sp plus 5 கே இவரது மேலதியமா சேர்த்து 3 சேர்த்தா மைனஸ் வரும். மேலதியமா சேர்த்தா SbO4 3- ஒக்சியன் OH- க்கள எழுதலாம். ரைட், வீடியோ 17ல பாருங்க. ரைட், ஆகவே Na3 SbO4 இது வந்தால் நீர் மூலக்கூறு காட்டப்படும். சமபடுத்துறதுல நீர் மூலக்கூறு சேர்க்கணும். சமபடுத்துற எப்படி? இந்த சேர்வையை வெச்சு நீங்க சமபடுத்திட்டு போறோம். ஆகவே வேறு என்ன ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகளும் வன்கார நீர் கரைசலோட தாக்கம் இல்லை என்று தெளிவான முடிவு தெரியும். ஈரியலுக்கு உலோகத்துக்குரிய ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகள் மாத்திரம்தான் வன்கார நீர் கரைசலோட தாக்கம். ஏனைய உலோக ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகள் கார நீர் கரைசலோட என் நிபந்தனையும் தாக்கம் அடையாது, தாக்கம் இல்லை என்ற முடிவுக்கு தெளிவான முடிவுல நீங்க இருக்கலாம். அதாவது உதாரணத்துக்கு பெரிலியம் மெக்னீசியம் ஆக்சைடு NaOH ஓட தாக்கம் இருக்குதா? தாக்கம் இல்லை. அதே மாதிரி இரும்பு ஆக்சைடு Fe2O3 ஓ FeO NaOH ஓட எந்த நிபந்தனையும் தாக்கம் இல்லை. அது மாதிரி செப்பு ஆக்சைடு NaOH ஓட தாக்கம் இல்லை, எந்த நிபந்தனையும் தாக்கம் இல்லை. ஆகவே அது தவிர்த்த எந்த ஆக்சைடுகள் எடுத்தாலும் ஹைட்ராக்சைடு எடுத்தாலும் தாக்கம் இல்லை. சில உலோகங்களுக்கு அமில ஆக்சைடுகளும் இருக்கிறது. அதை தவிர உலோக ஆக்சைடுகளுக்குள்ள அமில தன்மையான உலோக ஆக்சைடுகள் இருக்கு. எம்என் குரோமியம் அடுத்து வனேடியம் இந்த மூலகங்களுக்கு உயர் ஆக்சைடு நிலையில அமில ஆக்சைடுகள் இருக்கிறது. அந்த அமில ஆக்சைடுகள் அமிலத்தன்மை இருந்ததால காரத்தோட தாக்கம் அடையும். அந்த ஆக்சைடுகள் தவிர ஏனைய ஆக்சைடுகளுக்குள்ள ஈரியல்பு தன்மையான ஆக்சைடு ஹைட்ராக்சைடுகள் மாத்திரம்தான் வன்கார நீர் கரைசலோட தாக்கம் அடையும். ஏனையவை தாக்கம் அடையாது. நான் சொன்னது வனேடியத்துக்குரிய பிளஸ் ஃபைவ்க்குரிய ஆக்சைடு அமில இயல்புடையது, குரோமியத்தில் CrO3 அமில இயல்புடையது, எம்மனுக்கு Mn2O6 அமில இயல்புடையது, Mn2O7 இவ்வளவும் அமில இயல்புடைய உலோக ஆக்சைடுகள். அமில இயல்புடைய உலோக ஆக்சைடுகள் இந்த உலோக ஆக்சைடுகள் தவிர்ந்த ஏனைய உலோக ஆக்சைடுகள் ஈரியல்பு தன்மையாக இருந்தால் மட்டும்தான் தாக்கம் அடையும். ஆகவே ஒரு கிளியரான முடிவு வருது.
உலோகங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் அடுத்த வீடியோவில்.